viewers, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னா ஒரு ஃபுல் டே வ்ளாக்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுட சுட இட்லி, ரொம்ப சாஃப்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சூடான காஃபி ப்ளஸ் பருப்பு வடை போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதோடய பேக் சைடை கட் பண்ணிக்கிட்டு இன்னும் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டு நான் ஹாட் வாட்டரும் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் போட்டு ஊற வச்சிடலாம். ஏன்னா ஹாட் வாட்டரில் போட்டால் தான் வந்து ஏதாவது புழு பூச்சி இருந்தாலும் செத்து போகும். ஸோ காலிஃப்ளவரில் நிறைய புழு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி, ரெண்டு கல் உப்பு போட்டு நல்லா இப்படி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. ஊறினதுக்கப்புறம் தேவையான மசாலா பொருளை எடுத்து வச்சுட்டேன். இது 2 டீஸ்பூன் வெத்தல் பொடி, 2 டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர், நம்மளோட சோள மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிறதுக்காண்டி நான் கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இது நல்லா பரட்டி ஒரு 1/2 ஹவர் இல்லைன்னா ஒரு 1 ஹவர் ஊற வச்சா ரொம்ப நல்லது. மினிமம் ஒரு 1/2 ஹவராவது ஊற வைங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றி நான் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சால் உடனே கரிஞ்சிரும், நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் பக்கத்துலேயே வந்து வெண்டைக்காய் குழம்பு கொச்சிட்டு இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லன்ச் என்னன்னு பார்த்துலாமா? சுட சுட சாதம், இது கூடவே வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் ஷேர் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரேட்டான காலிஃப்ளவர் ஃப்ரை. ஸோ இதுதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போகணும். ஸோ எஸ்டர்டே வந்து விளக்கெல்லாம் பூசி வச்சுட்டேன். ஸோ எங்கள் வீட்டு பூஜை இது தான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஹேபிட் உண்டு. என்ன ஹேபிட்னா, மந்த்லி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கல் உப்பு புளி மஞ்சள் இது கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்லதும் கூட. எல்லார் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு வீட்டோட லக்ஷ்மி கடாட்சம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட செல்வம் வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி மந்த்லி ஃபஸ்ட்டு மந்த் அந்த மந்த் சேலரி வந்தோடனே இப்படி பண்ணுறது வழக்கம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா பர்ஷி திங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அங்கே போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ தசரா வந்து 10 நாள் திருவிழா இது நடக்கிறதுனால இங்கேயும் வந்து ரொம்ப விமர்சையாக இருக்கும். அதனால் லைட்டிங்லாம் சூப்பராக போட்டு கோயிலே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் உங்கள்ட்டையும் கேப்சர் பண்ணி காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒட்டி தான் இருக்குது இந்த கோவில். ஸோ நான் வந்து ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டேன், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இது கோயிலோட ஃப்ரெண்ட் வாசல் தாங்க. நீங்களும் யூடியூப்பில் வருவீங்க? ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா. இதுதாங்க எங்கள் ஊர் முத்தாரம்மன் கோவில். ரொம்ப நல்லா இங்கே வந்து சாமி கும்பிட்டா நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கொலுவும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் 9 நாளும் வர முடியல, இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். கொலுவும் சூப்பராக கோலம்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ நான் ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ சாமி வந்து இதோட மூலஸ்தானம் வந்து இது தான், நான் தெளிவாக நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பூஜை வந்து எல்லா சாமிக்கும் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்டில் வந்து கொலுவுக்கு வைப்பாங்க. ஸோ அதான் வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்
ஃபஸ்ட்டு பிரசாதம் வாங்கிட்டு திருநெல்லாம் வாங்கிட்டு ஸோ இனிமேல் வந்து பிரசாதம் வாங்க வேண்டியதுதான். ஸோ அதுக்காண்டி வந்து உட்காந்துருக்கோம். இங்கே வந்து அங்கே வந்து பிரசாதம் எடுத்து வைக்கிறதுக்கு அங்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தோம். வசித்து இருக்கவே மாட்டேன்னு சொல்லி ஒரே ஊந்துட்டு சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். பாருங்கள், எங்கள் ஊர் கோயில் கொலு பூஜை இது தான். ஃப்ரெண்ட்லேருந்து மேலேருந்து பாருங்கள், கலசத்தில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நவதானியம் வச்சுருக்காங்க. இது தாங்க எங்கள் ஊர் முத்தாரம்மன் கோயில். இது வந்து குலசையில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி முத்தீஸ்வர் முத்தாரம்மன் முத்தீஸ்வரர் பராசக்தி மூணு பேரும் சேர்ந்தாப்பில் இருப்பாங்க. நீங்களும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க அம்மாவோட. நான் வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ என்னை வந்து பிரசாதம் சாப்பிட வேண்டியதா. பிரசாதம் வந்து இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கலும் கடலையும் கொடுத்தாங்க. ஸோ அதுதான். ஸோ நல்ல நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை, சீ யூ வித் லவ், சுனிதா சுந்தர்.